ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸஸ் 7.4 பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போது எக்ஸஸில் ஃபிஃப்த்து ப்ராப்ளம் ஓகேங்களா, ஆல்ரெடி ஃபோர் ப்ராப்ளம்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ஃபிஃப்த்து சம்க்கான சொல்யூஷன் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போது நமக்கு எப்போவுமே கீழே வந்து ஸ்கொயரில் சம்திங் தான் இருக்கும். ஸோ இங்கே 2x^4 இருக்குது. ஸோ இதை எப்படியே ஸ்கொயரில் மாற்றலாம், 3 கான்ஸ்டன்ட்டும் வெளியே தள்ளி விட்டுலாம். ஓகே, இன்டெகிரேஷன் கான்ஸ்டன்ட் மல்டிபிளேஷன்லேயோ டிவிஷன்லையும் தள்ளி விட்டுலாம். நான் தள்ளிட்டேன் x/1 வந்து நான் 1 ஸ்கொயர் எழுதுறேன். இந்த 2 இருக்குது, இதெல்லாம் பாருங்கள். 2 வந்து எதாவது ஸ்கொயர் எழுதுறோம், 2 எப்படி ஸ்கொயர் எழுதுறது, √2 ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா. ஸ்கொயர் ரூட்டும் 2 கேன்சல் ஆகிடும், 2 வந்துடும். ஸோ √2 x/4 இருக்குது. அப்போது இது x^2 ஹோல் ஸ்கொயர்னு போடலாமா, கரெக்டாக நல்லா பாருங்கள். பவர் மல்டிப்ளேஷனாக 2 2 4 வந்துடும், √2 ஹோல் ஸ்கொயர்னா 2. ஸோ இன்டூ dx, ரைட்டா? இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? இப்போது இதை இப்படியே வச்சு ஆக்சுவலாக சம் போடலாம், ஆனால் நமக்கு மேலே x இருக்குது. ஸோ அதை ஒருத்த தான் பிரச்சனை. நமக்கு ஃபார்முலாலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது பார்க்க எப்படி இருந்தால் a² + x² இது ஃபுல்லாகவே எனக்கு x மாதிரி x² மாதிரி இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, x இருக்கனால இந்த x தான் பிரச்சனை. அப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மெத்தட் போய் தான் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த டேர்ம் இந்த வித்தியாசமாக எனக்கு இது இதுதான் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாகுது, ரைட்டா? ஸோ இதை டீன்னு எடுத்துக்கலாம், √2 x² = t. டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருந்தால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, ரைட்டா? x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, 2 ஃப்ரெண்டில் வரும் x. டிஏ பண்ணால் dt/dx. ஸோ இப்போ இந்த dx இப்படி தள்ளி விட்ருங்க, √2 2√2 வச்சுக்கலாம். ஓகே, 2√2 x dx = t. இங்கே பாருங்கள், நமக்கு மேலே என்ன இருக்குது, xdx தான் இருக்குது, 2√2 இல்லை. அப்போ இந்த டேர்மை அப்படி இப்படி தள்ளி விட்டுடலாம், xdx = dt/2√2. ஸோ 3 இன்டெகிரேஷன் xdx பதிலாக நான் என்ன போடலாம், dt/2√2 போடலாம், / 1² + இது வந்து என்னோடய டி, கரெக்டாக t². ஸோ கான்ஸ்டன்ட் டிவிஷன்லேயும் மல்டிபிளேஷன் தான் வெளியே தள்ளி விட்டலாம். ஸோ இது வெளியே தள்ளிடலாம் இதையும். ஓகே, இப்போ வெளியே தள்ளிங்கன்னா என்னவா மாறும், 3/2√2 இன்டெகிரேஷன் dt/1² + t² பாருங்கள். இப்போ ஃபார்முலா மாதிரி இருக்குது, 1² / a² + x² மாதிரி இருக்குது. ஸோ 3/2√2. ஓகே, இங்கே பாருங்கள், டி இருக்குது, கீழே டி தான் இருக்குது, dt. ஸோ பிரச்சனை இல்லை, இங்கே x பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஃப்ரண்ட்டில் அப்படியே போய் ஃபார்முலா, இங்கே எனக்கு ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, என்கிட்ட 1 இருக்குது, a = 1. ஸோ 1/a, 1/1 டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னா என்கிட்ட என்ன இருக்குது, டீன்னு இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள், எக்ஸுக்கு அடுத்து என்கிட்ட டி இருக்குது, t/a என்னோடய 1 + c. ஓகே, ஸோ 1/1 1 தான், t/1 அது டி தான் வந்துடும். கொஸ்டின் எக்ஸில் கொடுத்துருவாங்க, நம்ம ஆன்சர் எப்படி கொடுக்கணும், எக்ஸில் தான் கொடுக்கணும். ஓகே, ஸோ டீனு கொடுக்கக்கூடாது. ஸோ 3/2√2 டேன் இன்வர்ஸ் ஆஃப் டீனா என்னது, இந்த √2 x². ஓகே, +c, அவ்வளோதான் சம் முடிஞ்சு. பார்த்தீங்களா, நீங்கள் வித்தியாசமாக ரொம்பலாம் யோசிக்கவே வேண்டாம். நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் வித்தியாசமாக எல்லா சம்ஸையுமே டிஃப்ரெண்ட் 2-3 மெத்தடில் போடலாம். எல்லா சம்ஸையுமே சொல்கிறேன், இந்த எக்ஸ் செவன் பாயிண்ட் ஃபோர் மட்டும் இல்லை, இன்டெகிரேஷன்ஸ் எல்லா சம்ஸுமே 2-3 மெத்தடில் போடலாம். ஸோ நான் எப்படி ப்ரிஃபர் பண்ணுவேன்னா, என்ன வீடியோ பார்க்குற பசங்க முடிஞ்ச வரைக்கும் சிம்பிளாக போடணும், அதாவது வித்தியாசமாக யோசிச்சு போடணும் அப்படின்னு பார்ப்பேன். கஷ்டமாக போடக்கூடாது, இருக்கிற மெத்தடில் எது சிம்பிள் எனக்கு தோணுதோ அதுதான் உங்களுக்கு கொடுப்பேன், சரிங்களா? ஸோ அதில் எனக்கு பொறுத்தவரைக்கும் சிம்பிள்னு பட்டுச்சு, ஸோ நான் இப்படி கொடுத்தேன். நீங்கள் வேறு யூடியூப் சேனல் பார்க்குறீங்க இல்லை, உங்கள் ஸ்கூல் சார் வேறு மெத்தடில் போகிறாருன்னா கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணுங்க, இதுதான் ஃபாலோ பண்ண சொல்லவே மாட்டேன். ஓகேவா? உங்களுக்கு எது ஈஸின்னு போடுறதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 5th செம் முடிஞ்சு, நெக்ஸ்ட் 6th செம் பார்ப்போமா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.